டாஸ்மாக், டாஸ்மாக்ல தான் குற்றங்கள் அங்கிருந்தான் தொடங்குது. அதனால தயவு செய்து இந்த டாஸ்மாக் கடைகளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஹாஃப் அன் அவர் லீவு, கடைகளை வேலை பார்க்கறவங்களுக்கு லீவு இருக்கட்டுமே. டாஸ்மாக் கடைகளை பற்றி மாண்பு உறுப்பினர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கண்டிப்பான உத்தரவு, கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் நடைபெறுகின்ற பொற்கால ஆட்சியில் பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு வாணிப கழகத்தால் இயக்கப்படுகிற அந்த நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற மதுபான கடைகள் அனுமதிக்கப்பட்ட நேரங்களை விட ஒரு நிமிடம் கூட கூடுதலாக மது விற்பனை செய்யக்கூடாது. மதுபான கடைகள் பூட்டப்பட்ட பிறகு அங்கு செயல்பட்டு வந்த பார்களில் அந்த மது பாட்டில்கள் விற்பனை செய்யக்கூடாது. அதேபோல் சந்துக்கடை என்ற பெயரில் தமிழகத்தில் எந்த இடங்களிலும் மது பாட்டில்கள் விற்பனை செய்யக்கூடாது என்று கண்டிப்பான உத்தரவு அனைத்து கடையினுடைய விற்பனையாளர்களுக்கும் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளன. எனவே தமிழகத்தில் கூடுதலான நேரங்களில் மது கடைகளில் மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட மாட்டாது. மதுக்கடைகள் பூட்டப்பட்ட பிறகு அந்த பார்களில் அந்த பாட்டில்கள் மது பாட்டில்கள் விற்பனை செய்வது கண்டிப்பாக இருக்காது. அதேபோல் சந்துக்கடைகள் என்ற பெயரிலும் மது பாட்டில்கள் விற்பனை இருக்காது. அப்படி ஏதேனும் இருந்தால், புகார் வந்தால் நிச்சயம் அந்த விற்பனையாளர் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்தார்.